அடிச்சுக்கவே முடியாத ஒரு டேஸ்ட்டில் நம்ம ஒரு உணவை சாப்பிட்டோம்னா அதை கவிதையாக வர்ணிக்கணும்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? தேனாட்டம் இனிச்சதுப்பாது அப்படின்னு சொல்லுவோம். ஆக ஒரு உணவுடைய டேஸ்ட்டுக்கான அளவீடாக நம்ம வச்சுருக்கிறதே தேன் தான். அந்த தேனோட கதையை இன்னைக்கு தேனாக பார்த்துடலாம் வாங்க. ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் கொண்டாடும் ஒரு உணவு எதுன்னா அது தேன் தான். வாழ்க்கையில் ஒரு முறையாவது தேனை சுவைக்காதவங்க கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு தேடி தேடி தேனை சாப்பிடுது மனித இனம். 2020 800 கோடியாக இருக்கக்கூடிய தேன் பிஸ்னஸ் உடைய மார்க்கெட் வேல்யூங்கிறது 2025 1000 கோடியாக ஆக போகுதுன்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2020 மட்டும் உலகம் முழுக்க 1770,000 டன் அளவுக்கு தேன் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. அதில் 62,000 டன் அளவுக்கான தேனை உற்பத்தி செஞ்சு 5வது இடத்துல இருக்கு இந்தியா. ஆனால் இந்த அளவுக்கு தேன் உற்பத்தி ஆகுதுல, அதில் எந்த அளவுக்கான தேனுங்கிறது சுத்தமான உண்மையான தேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த அளவுக்கு தேன் பிஸ்னஸ்ங்கிறது பிச்சுக்கிட்டு போகிறதுனால உலகம் முழுக்க அதிகமான டூப்ளிகேட் கொண்ட உணவு வகைகளில் 3வது இடத்துல இருக்கு தேன். அதாவது டூப்ளிகேட் தேன் தான் உலகம் முழுக்க அதிகமாக புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அவ்வளவு ஏங்க, நம்ம கடையில் வாங்குறோம்ல தேன், அது கூட சுத்தமான தேனாக இல்லாமல் இருக்க கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு கலப்படத்தோட குடோனாக இருக்குது தேன். அதில் எப்படியெல்லாம் கலப்படம் செய்யப்படுது, எந்த அளவுக்கு கலப்படம் செய்யப்படுது, தேனுடைய வகைகள் என்ன, அதை எப்படிலாம் எடுக்கிறாங்க, அதோடைய வரலாறு என்ன, தேனுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையெல்லாம் சுத்தமான ஒரிஜினல் தேன் எடுக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போய் தேனை தேடிக்கிட்டே பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த மலைவாழ் கிராமத்துக்கு வந்துட்டோம். பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கா. இந்த கிராமத்தில் தான் ஆக்சுவலாக தேன் எடுத்துகிட்ருக்காங்க. நமக்கு இது அரேஞ்ச் பண்ணுறது யாருன்னா நேச்சர் ஷேடோ டீம். இவர் தான் மிஸ்டர் அப்துல், இவர் மிஸ்டர் ஃபைசல், சாரி ஃபைசல், இவர் இருக்கார், இவர் தான் விஜய், இந்த கிராமத்தோட கிங்கு இவர் தான். ஸோ இவர் தான் நமக்கு தேனெல்லாம் கட்டப்படுறது. இவங்க அப்துல் சார் வந்து சுத்தமான தேனை வந்து இந்த மாதிரி மலைவாழ் கிராமத்துலேருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவங்க தான் வந்து தேன் எடுக்கிறத பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம கேட்டப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணது அவங்க தான். தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ இவங்களோட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு தேனெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே தேனோட வரலாறை நம்ம பார்த்துட்ருக்கலாம். பார்க்க காடு மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலா காடு கிடையாது. இதெல்லாம் வந்து ட்ரைபல்ஸ்க்கு, அதாவது பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான பகுதி. இதெல்லாம் அவங்க வந்து இங்க அவங்க நிலங்கள்ல இருக்கக்கூடிய தேனை வந்து இங்க அறுவடை பண்றாங்க. தேனை மனிதன் பருக ஆரம்பித்தது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே இருக்குது. சொல்லப்போனால் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியிலேயே தேனுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற வெலான்சியா அப்படிங்கிற இடத்துல 10,000-13,000 வருடங்களுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஒரு குகை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த குகை ஓவியத்தோட ஸ்பெஷலே அது தேன் எடுக்கிறத காட்சிப்படுத்துது அப்படிங்கிறது தான். ஏணி இல்லைன்னா கயிறு மாதிரியான ஒரு பொருளில் ஒரு மனிதன் மேலே ஏறி போய் தேன் எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த ஓவியத்தில் வரையப்பட்டிருக்கு. 13,000 வருஷங்களுக்கு முன்னாடியே வரையப்பட்ட ஒரு குகை ஓவியத்திலேயே தேன் எடுக்கிறத பற்றிய குறிப்புகள் இருக்குன்னா, அதுக்கு முன்னாடியே எத்தனை 100,000 வருஷங்களாக தேன் எடுக்கிறது அப்படிங்கிறது பழக்கத்தில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எதுக்குங்க ஸ்பெயின் வரைக்கும் போய்கிட்டு, இப்போ இருக்கக்கூடிய போபாலுக்கு பக்கத்தில் 8,000 வருஷங்களுக்கு முன்னாடி வரையப்பட்ட பிம்படிகா குகை ஓவியத்தில் கூட தேன் எடுக்கிறத பற்றிய குறிப்புகள் வரையப்பட்டிருக்கு. ஆக ஆதியிலிருந்தே தேன் எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறத மனிதர்கள் பழக்கமாகவே வச்சுருக்காங்க. அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இருக்கிற மாதிரியான கோட் சூட்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதாவது தேனி வந்து கொட்டாத அளவுக்கு கோட் சூட்லாம் போடுவாங்கள்ல, அதே மாதிரி ஹெல்மெட் போடுவாங்கள்ல தேனி கொட்டாத அளவுக்கு, அந்த மாதிரியான எந்த அமைப்புமே அவங்களுக்கு கிடையாது. தேனியை எதிர்கொண்டு போய் தான் அவங்க தேனியை எடுத்திருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஆய்வும் இருக்குது. அதாவது அப்போ இருந்த தேனிகள் ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கும், ரொம்ப அக்ரெசிவாலாம் இருந்திருக்காது, அதனால தான் மனிதர்கள் தேனை வந்து எடுக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அதிகப்படியான தேனை வந்து மனிதர்களும் மற்ற விலங்குகளும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் எவல்யூஷன் ஆகி தேனீக்கள்ங்கிறது கொட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஆய்வாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய தேனீக்களில் கூட ஒரு சில வகையான தேனீக்கள் பெருசாக கொட்டவே கொட்டாது. அதோடைய கூடுலேருந்து தேனை நம்ம எடுத்தால் கூட அது எதுவுமே கொட்டாது. அப்படியே கொட்டினாலும் மனிதர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு தேனியோடைய தேன் கூட தான் நமக்கு இந்த மலைவாழ் மக்கள் நமக்கு காட்டினாங்க.
பொந்து தேன், பொந்து உள்ள வந்து தேன் வந்து கூடு கட்டியிருக்கு, சிறு தேனுங்கிற ஒரு தேனி வந்து கூடு கட்டியிருக்கு. நல்லா அந்த எண்டில் தெரியுது, உள்ள அந்த எண்டில் இருக்கு. பொந்து தேனை வந்து இப்போ இந்த சைட்லாம் எடுத்துட்டு அண்ணன் தான் வந்து கையை விட்டு எடுக்க போறாரு. இந்த பொந்துக்குள்ள கையை விட்டு தேனை எடுத்தோமா இல்லையான்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க கையை எடுத்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் பட்டனையும் அமுக்கிங்கன்னா நல்லா இருக்கும். புதுசா வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிருங்க, ஏன்னா டெம்போலா வச்சு வந்திருக்கோம், கம்பெனி கட்டுப்படி ஆகணும்ல. இந்த அளவுக்கு எந்த வித பாதுகாப்பு ஃபெசிலிட்டியும் இல்லாம உள்ள நேராக கையை விட்டு தேன் கூட களைச்சு அந்த தேனை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே இந்த மலைவாழ் மக்கள், ஆனால் ஒரு தேன் கூட அவங்களுக்கு கொட்டவே இல்லை. இந்த பொந்து தேனிங்கிறது இந்த பொந்துக்குள்ளே நாலு கூடு கட்டியிருக்கு பாருங்க. இந்த நாலு கூடுல நம்ம எல்லா கூடையும் எடுக்காம ஒரு கூடு மிச்சம் வச்சா கூட அதே தேனிங்கிறது மறுபடியும் இங்கேயே கூடு கட்டும், மறுபடியும் நாம் வந்து இதுல இருந்து தேன் எடுக்க முடியும். ஆனால் நம்ம மொத்தமாக எடுத்துட்டோம்னா தேனி வந்து உஷாராயிரும், வேற இடத்துக்கு போய் தேன் கூட கட்ட ஆரம்பிச்சிடும். ஏன் இந்த தேனி அவங்களுக்கு கொட்டவே இல்லை, கொட்டினாலும் ஏன் பெருசாக அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரமாட்டேங்குது? எல்லா தேனியும் இப்படி தானா, நம்ம பாட்டுக்கு போய் தேனி எடுக்கலாமா, தேனி எதுவும் பண்ணாதான், ஆனால் தேனி கொட்டுன்றாங்களே அதெல்லாம் என்ன மேட்ரு அப்படின்னு ஒரு சில பேர் கன்ஃபியூஷன் வருமே. தேனியை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் ஒன்றிய உயரணத்தில் தேனியை பற்றி பார்க்கும்போது தெளிவாக பார்த்துடலாம். இப்போ உணவு அரசியலில் தேனை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம், அதில் தேனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ பார்ப்போம் வாங்க. இப்படி ஆதியில் தேன் எடுத்த மனிதர்கள் அதை மண்குடுவையில் போட்டு பாதுகாத்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜார்ஜியாவில் ஒரு ஆயில் பைப் லைன் போடுறதுக்காக தோன்றினப்போ அங்கே 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நாகரிகத்தோட தொல் படிவங்கள் கிடச்சிது. அதை அகழ்வாராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ அதில் தேனை பாதுகாத்து பயன்படுத்துறதுக்கான மண்குடுவைகளை கண்டெடுத்தாங்க. அதே மாதிரி அந்த ஜார்ஜியாவுடைய பண்டைய நாகரிகத்தில் தேனை ரொம்ப புனிதமாகவே பார்த்துருக்காங்க. சொல்லப்போனால் இறந்து போனவங்களை புதைக்கக்கூடிய புதைவடத்தை தோண்டி பார்த்தப்போ இறந்து போனவங்களோட சேர்த்து தேனையும் சேர்த்து புதைச்ச படிமங்கள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அங்கேருந்த தேனுங்கிறது ஒரு வகையான தேனாக இல்லாமல் பல வகையான தேன்கள்ங்கிறது ஒவ்வொரு புதைவிடத்துலேயுமே கிடச்சிருக்கு. இவ்வளவு பழமையான வரலாறு மனிதனுக்கும் தேனுக்கும் இருந்தாலுமே மனிதன் முதன் முதல்ல தேனோட சுவையை எப்போ ருசித்தான் அப்படிங்கிறது சரியாக நமக்கு புரிபடலை. ஆனால் முதன் முதல்ல தேன் சுவையை அவன் எப்போ டேஸ்ட் பண்ணாங்கிறதுக்கு சரியான வரலாறு இல்லைன்னாலும் தேனை எப்படியெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது, அது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஆரம்பத்தில் பெட்டி மாதிரி ஒரு வடிவம் செஞ்சு அதை ஒரு வலையாக பயன்படுத்தி 2-3 தேனீக்களை பிடிப்பாங்களாம். அந்த தேனீக்களை வெளியில் விடும்போது அது எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த திசையில் ட்ராவல் பண்ணி அங்கே தேன் கூடு இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி தேன் எடுப்பாங்களாம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல பொந்து தேன், மற்ற தேன்லாம் இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னா செடிகளில் பூக்கள் வரும்போது அந்த பூவை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அதில் தேனீ வந்து மகரந்தத்தை எடுக்கும்போது அந்த தேனீ எந்த திசையை நோக்கி ஓடுது அப்படிங்கிறத பார்த்து அந்த திசையில் சல்லடை போட்டு தேடி எங்கே தேன் கூட கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அதுல இருந்து தேன் எடுக்கிறாங்க. இந்த தேனீக்களை பயன்படுத்தி தேன் எடுக்கிற முறையும் தவிர்த்து மற்ற உயிரினங்களை பயன்படுத்தியும் தேன் எடுத்திருக்காங்க மனிதர்கள். உதாரணத்துக்கு சொல்லலாம், கிரேட்டர் ஹனி கைட் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. இந்த பறவை தேன் கூட்டில் இருக்கக்கூடிய தேன் புழுக்களையும் அதே மாதிரி தேன் கூட்டில் தேன் எடுத்ததுக்கப்புறமா மிச்சமாக இருக்கும்ல நம்ம மெழுகுன்னு சொல்லுவோம்ல பீ வேக்ஸ், அந்த பீ வேக்ஸையும் சாப்பிடும். ஆனால் அதுக்கு தேன் கூட்டை போய் எடுக்க தெரியாது, இல்லை அதை உடச்சி களைச்சி அதெல்லாம் எடுக்க தெரியாது. அதனால் என்ன பண்ணுன்னா மனிதர்கள் வாழக்கூடிய அவங்களுடைய வாழ்விடத்தில் போய் குரல் கொடுக்கும். அப்படி அந்த பறவை எழுப்பக்கூடிய அந்த குரலை கேட்டாலே அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு இது தேன் கூட கண்டுபிடிச்சிருச்சுங்கிறது சரியாக தெரியும். அந்த பறவையை உடனே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்களாம். அந்த பறவையும் மனிதர்களுக்கு கைடு மாதிரி நின்று கரெக்டாக தேன் கூடு இருக்கிற இடத்துக்கு போய் நின்றுமா. இப்படி தேனை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த பழங்குடியின மக்கள் அந்த தேனை எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த பீ வேக்ஸை அப்படியே போட்டுருவாங்களாம். அந்த பீ வேக்ஸையும் அதில் இருக்கக்கூடிய தேன் புழுக்களையும் இந்த பறவை சாப்பிடும். இது அந்த பறவைக்கும் அந்த பழங்குடியின மக்களுக்கும் எழுதப்படாத ஒரு இயற்கை ஒப்பந்தமாகவே இருக்குது. இந்த பறவை இனம்ங்கிறது அதிகமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் தென்படுது, அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் கிட்ட தான் இது அதிகமாக புழங்குது. அதே சமயம் தேனுங்கிறது அவங்களுடைய பயன்பாட்டுக்கு போக எப்போ வணிகமயமாக மாற ஆரம்பிச்சதோ அப்போ மனிதனுக்கு பேராசை வர ஆரம்பிச்சது. மனிதன் தான் இருக்கிறதுலே கேவலமானவன் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அதே மாதிரி ஒரு சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேன் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பறவை சாப்பிடக்கூடிய அந்த பீ வேக்ஸுங்கிறத மண்ணில் போட்டு புதைச்சிடுறாங்க. ஏன்னா அப்போ தான் அது வேக்ஸ் இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறது அந்த பசியோடு இருக்கும், இன்னொரு தேன் கூட கண்டுபிடிச்சி காட்டும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி ஹனி பேஜர்னு ஒரு விலங்கு இருக்குது, ஒரு சில வகையான குரங்குகள் இருக்குது, இப்படி பல வகையான விலங்குகள் தேன் எடுக்கிறதுக்காக மனிதர்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்குது. அதை பயன்படுத்தி மனிதர்கள் தேனை எடுத்திருக்காங்க, எடுத்துக்கிட்டும் இருக்காங்க.
இப்படி அரும்பாடுபட்டு தேனை எடுத்ததுனாலையோ என்னவோ தேனை ரொம்ப புனிதமான ஒரு பொருளாக உயர்ந்த இடத்துல வச்சு தான் ஆதியிலிருந்தே மனிதர்கள் பார்த்துட்டு வராங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இறந்தவர்களோட இறுதி கல்லறையிலையும் தேன் அப்படிங்கிறத புதைச்சி வச்சாங்க. மோசே மூலமாக இஸ்ரேவேல் ஜனங்களை காப்பாற்றின யெகோவாவும் அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு வழி நடத்துவார் அப்படிங்கிறது தான் யூதர்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. புத்த மதத்தில் தேன் ரொம்ப புனிதமான உணவாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இஸ்லாம் மதத்தில் திரு முகமது நபி அவர்களும் பேரிச்சம்பழத்துக்கு அடுத்து தேனை தான் முக்கியமான இடத்துல வச்சு பார்க்குறாரு. இப்படி ஒவ்வொரு மத நம்பிக்கைகளையுமே தேனுங்கிறது ரொம்ப முக்கியமான இடத்துல வச்சு தான் பார்க்கப்பட்டிருக்கு. ஏன், நம்ம சங்க காலத்திலேயே தேனுங்கிறத ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். தமிழில் தேனுக்கு மது, பேரல், கல், நரவு, நரவம்னுலாம் பெயர்கள் இருக்கு. தேன் சுவைக்கு தனிப்பெரும் இடத்தை கொடுத்து கொண்டாடினவங்க நாம. அவ்வளவு ஏன், நம்ம செந்தமிழையே தேனுக்கு இணையாதான் பாரதிதாசன்லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய புலவர்கள் வரைக்கும் பாடி புகழ்கிறாங்க. கடையெழு வள்ளல்களில் ஒருவனான பாரியோட புகழை பாடும்போது அவனுடைய நாடுங்கிறது தேனாக ஓடக்கூடிய நாடாக இருந்துச்சுன்னு பாடுறாரு கபிலர். அதே மாதிரி பழங்கால தமிழர்கள் தேனை ரொம்ப முக்கியமான உணவாக எடுத்திருக்காங்க. தேனையும் மாவையும் கலந்து ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. தேனையும் பாலையும் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து ஊட்டி வளர்த்துருக்காங்கன்னா பாடல்கள் விரியுது. ஏன், இன்னைக்கும் ஒரு சில கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய குழந்தைகள் முதல் முதல்ல சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது தேனாக தான் இருக்குது. ஏன், இன்னைக்கும் தமிழக கிராமங்களில் பிறந்த குழந்தைகள் தாய்ப்பாலுக்கு அடுத்து முதன் முதல்ல சாப்பிடக்கூடிய உணவே தேன் தான். இதை சேனை தண்ணி, சேனை வைத்தல் அப்படின்னே சடங்காக பின்பற்றும் வழக்கம் கூட இருக்கு. சொல்லப்போனால் நம்ம வடையோட டீயை சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வடையோட தேனை தொட்டு சாப்பிட்றாங்க. தேனு கிடைச்சது, வடை கிடைக்கல, இல்லைன்னா தொட்டு சாப்பிட்டு சொல்லியிருப்பேன். வாந்தி பதி வந்து என்ன, தேன் முக்கிய உணவாக மட்டும் இல்லாமல் வணிகமாகவும் இருந்திருக்கு. சொல்லப்போனால் குறிஞ்சி நிலத்து மக்களுடைய முக்கிய உணவாக இருந்தது தேன். அந்த தேனை மலைக்கு கீழே இருந்த மக்களோட அவங்க பண்டமாற்று முறை செஞ்சுருக்காங்க. அதுலேயும் ஒவ்வொரு ரகத்தில் தேன் எடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு வகையான தேனீக்கள் வெவ்வேறு விதமான தேன் கூடுகளை கட்டும், அதில் இருந்து வெவ்வேறு விதமான தேன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஒவ்வொரு தேனுக்குமே ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது, சுவை இருக்குது. இது எல்லாத்தையுமே வகை வகையாக ரகம் பிரித்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஆதி மனிதர்கள். இது தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவுமே பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ எல்லா தேனும் ஒன்று கிடையாதா, ஏகப்பட்ட வெரைட்டியில் தேன் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, 7-8 வெரைட்டியில் தேன் இருக்கு. தேனீக்கள் தங்களுடைய உணவு தேவைக்காக பூக்கள்ல இருந்து நெக்டாருங்கிற திரவ பொருளான பூந்தேனை எடுத்து அதில் கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தி தன் கூட்டில் சேகரித்து வைக்கிறதுக்கு பேர் தான் தேன். தேனியில் எவ்வளவு கெமிக்கல் ரியாக்ஷன், அது எப்படி நிகழுது, எவ்வளவு பூவில் இருந்து இப்படி தேனை எடுக்கும், இதெல்லாம் வழக்கம் போல ஒன்றிய உயிரினத்தில் நம்ம பார்க்கலாம். இப்படி தேனீக்கள் சேகரித்து உருவாக்கும் தேனில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அப்புறம் பல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வகையான பூக்கள்லேருந்து தேனீக்கள் உருவாக்கக்கூடிய தேன்கள் ஒவ்வொன்றும் நிறத்தில், சுவையில், மருத்துவ குணங்களில் வித்தியாசப்படும். அதுலையும் இந்த பல வகை தேன்களும் பல வகையான தேன்கூடுகள்ல இருந்து தான் கிடைக்கும். அப்படி பல வகையில் இருக்கக்கூடிய அந்த தேன்கூடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் தேன்களுடைய பெயர்கள் கூட வகைப்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா செடி கொம்புகளில் கட்டப்படுற கொம்பு தேன், அப்புறம் 60 அடிக்கும் மேலான மரத்தில் கட்டப்படக்கூடிய தேன். இதில் 2 வகை தேன் இருக்கு, ஒன்று லைட் கலர் தேன், இன்னொன்று டார்க் கலர் தேன். இந்த 2 தேனையும் எடுக்கிறதுக்கு, அதாவது லைட் கலர் தேன், டார்க் கலர் தேனை எடுக்கிறதுக்காக உயரமான மரங்களில் அதிகமான தேன் கூடுகள் இருந்துச்சுன்னா அந்த தேனை இரவில் தான் எடுப்பாங்க. அதுலேயும் தூங்கு மூஞ்சி இலைகளை புகை போட்டு தேனீக்களை மயக்கமடைய செஞ்சுட்டு தான் எடுப்பாங்க, இல்லைனா தேனீக்கள் கொட்டி தீர்த்துடும். அதுக்கப்புறமா உயரமான மலைப்பாறைகளில் தேனீக்கள் கட்டக்கூடிய பாறை தேன், அப்புறம் பார்க்க தண்ணீர் மாதிரியே இருக்கக்கூடிய அக்வா தேன். இப்படி பல வகை தேன்கள் இருக்குது. அவ்வளவு ஏன், பொதுவாக மரத்தில் தேன் கூடு கட்டும், அதுலேருந்து தான் தேன் எடுப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் பொந்து தேனுங்கிறது ஒரு மேட்ரு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வழக்கமான தேன் கூட காட்டுனா அப்புறம் நமக்கும் மற்றவங்களுக்கு என்னங்க வித்தியாசம், அதான் பொந்துக்குள்ளே இருக்கிற தேனை காட்டலான்னு உங்களுக்கு பொந்துக்குள்ளே இருக்கிற தேனை காட்டணும். அங்கே போனால் இன்னொரு தேனியை பற்றி ஒரு சூப்பரான இன்ட்ரொடக்ஷனாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்தாங்க. கொசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தேனி கட்டக்கூடிய ஒரு தேன் கூட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த இன்னொரு வெரைட்டியான ஸ்பெஷல் தேன் கூட போய் பார்க்கலாம் வாங்க. கொசு தேனி கட்டக்கூடிய ஒரு தேன் கூட தான் இது உள்ளே இருக்குது. இந்த ஓட்டை வழியாக பார்த்தா தெரியும் நமக்கு, உள்ளே போது உள்ள ஒரு பொந்து மாதிரி இதில் வந்து கட்டிகிட்ருக்குமா. இந்த கொசு தேனி தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப சின்ன தேனி. ஆனால் அதே சமயம் அது கட்டக்கூடிய அந்த தேன்கூடிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தேனுங்கிறது தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தேன். இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியான தேன்னா இது தான். அதே மாதிரி இந்த தேன்கூடு இருக்கு இல்லையா, அந்த கொசு தேனி கட்டக்கூடிய தேன்கூடுங்கிறது மற்ற தேன்கூடை விட வித்தியாசமாக இருக்கும்.
பார்க்கறதுக்கு வந்து பிசின் மாதிரி ஒரு கம் பால் மாதிரி இருக்குமா, அதை பிதுக்கணும்னா அதுலேருந்து தேன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் இப்போ எடுக்க போகிறாங்க. இதான் வந்து அந்த கொசு தேனியோட கூடு. இது வந்து ஆக்சுவலாக வந்து தேனி இது மாதிரி தன்னோட குஞ்சுகளுக்காக இப்படி பொறிச்சிட்டு அதை சுற்றி வந்து ஒரு வேக்ஸ் மாதிரியான ஒரு எலிமெண்ட்டை வந்து வச்சு கட்டிடும். அதுலேருந்து இந்த 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 முட்டை மாதிரி இருக்கு இல்லையா, இதுலேருந்து குஞ்சுகள் வெளியில் வந்து தேனை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா இப்படி ஃபார்மேஷன் பண்ணும். நம்ம புளிஞ்சோன்னா உள்ளேருந்து தேன் வரும். இப்போ பாருங்க, சரிங்களா, தேன் தெரிஞ்சுதா, பாருங்க தேன் இது. வா, வேற லெவலில் இருக்குங்க. இதுதான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் தேன் இது. ஏன்னா வந்து இந்த தேனி வந்து பார்க்க கொசு மாதிரி இருக்கிறனால பெரிய தேனிகளால் போக முடியாத பூக்குள்ளெல்லாம், அதாவது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற பூவில் கூட இது உள்ளே போய் அதுலேருந்து நெக்டார் எடுத்துகிட்டு வந்து இந்த தேனை உருவாக்கும். அதனால் அது ரொம்ப ஹெல்த்தி, ப்ளஸ் வந்து சூப்பர் டேஸ்டாக இருக்குது. மற்ற தேனோட அது வேறு மாதிரி இருக்குங்க. இந்த காட்டு வாக்கில் மரத்துலேயும் பொந்துலேயும் கிடச்சிட்டு இருந்த தேனை நாம் ஏன் விவசாயம் செய்கிற மாதிரி நாமளே உருவாக்கி அதிலிருந்து அறுவடை செய்யக்கூடாதுன்னு மனிதர்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த முறைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இது ஆங்கிலத்தில் பீ கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 9000 வருடங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்க கண்டத்துடைய வடக்கு பகுதிகளில் தான் இப்படி தேனியை வளர்த்து அது மூலமாக தேன் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் முதல்ல தொடங்கியிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. மண்பானைகளில் செயற்கையாக தேன் கூடுகளை உருவாக்குறதுக்கான அமைப்புகளை உருவாக்கி அதிலிருந்து தேனுங்கிறதை எடுத்திருக்காங்க. இந்த முறை இன்னைக்கும் காஷ்மீரில் பயன்பாட்டில் இருக்குது. 4500 வருடங்களுக்கு முன்னாடி கிடைச்ச எகிப்திய ஓவியங்களில் இந்த தேனி வளர்ப்பு குறித்த ஓவியங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி டுட்டக்கமுங்கிற ஃபாரோவுடைய கல்லறையில் இப்படி வளர்க்கப்பட்ட தேனியுடைய மண்பானை படிமங்கள் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி தான் பாபிலோன் கலாச்சாரத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு படைப்பில் தேனி வளர்த்தல் பற்றிய பதிவு இருக்குது. எதுக்கு 4500 வருஷம் போனோம், அதுக்கு முன்னாடி அதாவது 7000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தேனி வளர்ப்புக்காக பயன்படுத்தப்பட்ட மண்பானை படிமங்கள் அப்படிங்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் கிடைச்சிருக்கு. இது காலப்போக்கில் ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செக்டராக மாற ஆரம்பிச்சது. சொல்லப்போனால் இந்தியாவில் 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா 6 இந்த மாதிரி பீகீப்பிங் சென்டர்ஸ் தான் பாம்பேயில் இருந்திருக்கு. அதில் 68 பீகீப்பர்ஸ் மட்டும்தான் ரெஜிஸ்டர்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த தேன் எடுக்கிறது, இந்த தேன் வளர்ப்பு முறைங்கிறது ஒரு நல்ல தொழிலாக நம்மளால் வந்து ஊக்குவிக்க முடியும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் முடிவு பண்ணி அதற்கான முயற்சிகளை எடுத்தாங்க. இதுக்காகவே பல திட்டங்களை கொண்டு வந்து பண உதவி செஞ்சு இந்த தேன் வளர்ப்பு முறையை வந்து அதிகமாக ஊக்கப்படுத்தினாங்க. ஏன், தமிழக அரசு கூட இந்த தேன் வளர்ப்பு முறைக்காக பல வகையான நிதி உதவியை தந்துட்டு தான் இருக்காங்க. இந்த தேன் வளர்ப்பு முறைங்கிறத ஒரு தொழிலாகவே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்படி 7000 வருஷங்களுக்கு முன்னாடியே தேன் வளர்ப்பு முறைங்கிறது இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே காலகட்டத்திலேயோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தோ கூட தமிழர்களாகிய நாம கூட இப்படி தேன் வளர்ப்பு முறைங்கிறத செஞ்சுருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேன் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம பழங்குடியின மக்களுடைய வாழ்வியலில் ஒரு அங்கமாகவே இருக்குது. சொல்லப்போனால் குறுவர் குறும்பருடைய வாழ்வியலே இந்த தேனை அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. இப்படி நம்மளுடைய பழங்குடியின மக்கள் தேனை எடுக்கும்போது அந்த தேனிக்கு எந்த வித தொந்தரவுமே இல்லாமல், அதே மாதிரி சப்போஸ் அந்த தேனி வந்து கொட்டினாலும் அந்த தேனி கொட்டை தாங்கிக்கிட்டே தான் அந்த தேனை எடுப்பாங்க. எந்த வகையிலுமே வந்து அவங்க தேனியை தொந்தரவுமே பண்ணுறதில்ல. இல்லைன்னா புகை போட்டு அந்த தேனியை மயக்கமடைய வச்சுட்டு தேன் எடுப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த தேனியை வளர்த்து தேன் எடுக்கக்கூடிய முறை இருந்துச்சுல, அதில் தேனி வந்து தேனை உருவாக்குனதுக்கப்புறமா அந்த தேனியை ஒட்டு மொத்தமாக கொன்று குவிச்சிட்டு தான் அந்த தேன் எடுக்கிறது அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துச்சு. 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் தேனியை கொல்லாமல் எப்படி தேன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் நடந்து அதுக்கான கருவிகளும் அதுக்கான வடிவத்தில் இந்த தேன் கூட உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிது. இப்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகளில் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பல மாற்றங்கள் நிகழ்ந்து இன்னைக்கு பைப்பை திறந்து விட்டால் தேன் கொட்டுற மாதிரியான சிஸ்டம்லாம் கூட உருவாயிருச்சு. இப்படி தேனீக்களை வளர்த்து உருவாக்கக்கூடிய முறை அதுக்கப்புறம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக வளர ஆரம்பிச்சது. தேன் பண்ணைகள் உருவாக ஆரம்பிச்சது. இந்த தேன் பண்ணைகள் மூலமாக உருவாக்கப்படுற தேனுங்கிறது ரொம்ப சுத்தமான தேனாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா தேன் உருவாகிறதுக்கு பூக்கள் தேவை. சுற்றி பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது, எவ்வளோ மரங்கள் இருக்குது, பூக்கள் இருக்குது. இந்த பூக்கள்லேருந்து தான் தேனிங்கிறது நெக்டாரை எடுத்துகிட்டு வந்து தேனை உருவாக்கும். ஆனால் பண்ணை முறையில் சுத்தமாக நடக்க வாய்ப்பே இல்லை.
அது அவங்களுக்கு தோதுப்பட்ட ஒரு பெரிய இடத்துல அந்த பண்ணையை அமைப்பாங்க. அது பக்கத்தில் பூக்களோ இல்லை செடிகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் அதிகப்படியான அளவுக்கு தேனை உற்பத்தி பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தேன்கூடுகள் பக்கத்தில் கரும்பு சக்கையவோ இல்லைனா சர்க்கரையோ கொட்டிடுறாங்க. அதிலிருந்து நெக்டார் மாதிரியான ஒரு பொருளை இந்த தேனீக்கள் எடுத்துகிட்டு வந்து தேனை உருவாக்குது. அது சுத்தமான தேனுங்கிறதே கிடையாது. அதே மாதிரி தேன் எடுக்கிறதுக்குமே ஒரு சில காலநிலைகளை பழங்குடியின மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிலா இருக்குது பார்த்தீங்களா, நிலா வந்து நேர் உச்சிக்கு வர சமயத்தில் தான் அதிகமான தேன் கிடைக்கும் அப்படின்னு அந்த சமயத்தில் தான் அதிகமான தேனை பழங்குடியின மக்கள் வந்து எடுக்கிறாங்க. அமாவாசை நேரத்துலலாம் சுத்தமாக தேன் இருக்காதான் ரொம்ப ட்ரையாக இருக்குமா, அந்த டைமில் தேன் எடுக்க அவங்க போகிறதே கிடையாது. இப்போ பண்ணை முறையில் உருவாக்கப்படுற தேன் தான் சுத்தமில்லாத தேனாக இருக்குன்னா, ஆக்சுவலாக செயற்கையான முறையிலையுமே தேனை உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் வர ஆரம்பிச்சிருச்சு. உலகத்துடைய தேன் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா சீனா தான். இந்த சீனாவில் தான் அதிகப்படியான செயற்கை தேன் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யப்படுது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த செயற்கை தேனை மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிராண்ட்களும் அவங்களுடைய தேன்களில் கலந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருக்குது. இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தது ஒரு சம்பவம், அமெரிக்காவில் ஹனி கேட் அப்படிங்கிற இந்த ஊழல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. என்னாச்சுன்னா, அமெரிக்காவில் தேன் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு, இந்த தேனை எங்கேருந்து உற்பத்தி செஞ்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பதிவு செய்யணும் அப்படிங்கிறது சட்டமாக இருக்குது. ஆனால் சீனாவிலேருந்து இந்த தேன் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எங்கே இது போலியான தேனாக இருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்துருமோ அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீனாவிலேருந்து அந்த போலி தேனை இந்தியா இந்தோனேஷியா மாதிரியான நாடுகளுக்கு கொண்டு வந்து அங்கே இருந்து அமெரிக்காவுக்கு அங்கே இருந்த பெரிய பெரிய பிராண்ட்கள் கொள்முதல் பண்ணி தேனை உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது அதோடைய சோர்ஸ் எங்கன்னு தேடி பார்த்தா அது இந்தியான் இருக்கும், இல்லை இந்தோனேஷியான் இருக்கும், இல்லை மியான்மர் இருக்கும். இந்த மாதிரி மற்ற நாடுகளாக காட்டுமே தவிர சீனாவை காட்டாது. ஆனால் ஆக்சுவலாக அது சீனாவிலிருந்து வந்த தேன். அமெரிக்காவில் இந்த ஊழல் வெளிவந்ததுக்கப்புறமா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லேயுமே எந்த அளவுக்கு தேனுங்கிறது சுத்தமாக இருக்குது, அங்கே அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய தேன்கள்ங்கிறது எந்த அளவுக்கு சுத்தமான ஒரிஜினல் தேனாக இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுச்சு. இந்தியாவிலையுமே சிஎஸ்சி அப்படிங்கிற அமைப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய 13 பிராண்ட்களுடைய தேனை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. அதில் 10 பிராண்ட்களுடைய தேனுங்கிறது சுத்தமான தேனே கிடையாது, அது தேனே இல்லை அப்படின்னு அறிவித்தாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 பிராண்டுமே சுத்தமான தேன் கிடையாது, ஆனாலுமே அது தேன் தான், அது ரொம்ப சுத்தமானதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு தான் அந்த அறிவிப்பில் அவங்க வெளியிட்டாங்க. என்னது நம்ம சாப்பிட்ற சுத்தமான தேன் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஷாக் வந்திருக்குமே. எனக்கு இந்த ஆய்வறிக்கையை படித்தப்போ அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா தேனை வந்து அதிகமான அளவுக்கு உற்பத்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம எவ்வளோதான் கொள்முதல் பண்ணாலுமே குவான்டிட்டிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம எடுக்க போன தேன் கூடலாம் பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் நல்ல தேன் இருக்கும், 5 கிலோ அளவுக்கு கூட தேன் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம போய் எடுத்தப்போ ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் தேன் கிடச்சிது. இந்த மாதிரி அந்த சமயத்தில் அந்த தேன்கூடு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்தா நம்மளால எடுக்க முடியும். டீ ஆல் சீசனும் எனி டைமும் நமக்கு தேனுங்கிறது சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் மக்களுடைய தேன் தேவைங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்படி ஒட்டு மொத்தமாக உற்பத்தி பண்ணுறோன்னு கலப்படங்கள் நிறைஞ்ச தேனுங்கிறது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் தவிர்க்கணும்னா ரொம்ப சாதாரணமாக ரொம்ப எளிமையான முறையில் சின்ன சின்ன பிராண்ட்களாக இருக்கிறவங்க இல்லைனா வீட்டு பக்கத்தில் வந்து நமக்கு தேன் இருக்குதுன்னு கொடுக்குறவங்க அவங்கக்கிட்ட தேன் வாங்கினா தான் அது ரொம்ப சுத்தமான தேனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி தான் நேச்சர் ஷேடோவும் ரொம்ப சுத்தமான தேனை விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், இது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், தேன் எடுக்கக்கூடிய பழங்குடியின மக்களோட ஒன்றா இணைஞ்சு அவங்களோட சேர்ந்து தேனை எடுத்து அதை விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட கிடைக்கக்கூடிய தேனுங்கிறது ரொம்ப ரொம்ப சுத்தமான தேனாக இருக்குது. தேன் அப்படியே தேன் அடையிலேருந்து அப்படியே எடுத்து பிழிஞ்சு பாட்டிலில் போட்டு அதை தனித்தனி பாட்டில்களாக பிரித்து அதில் லேபிளை ஒட்டி விற்பனை கொண்டு வந்துடுறாங்க. அதனால் ரொம்ப சுத்தமான தேனுங்கிறது நேச்சர் ஷேடோவில் நமக்கு கிடைக்குது. நம்ம எடுக்கும்போதே பார்த்தோம்ல, பொந்து தேன் பார்த்தோம், அதே மாதிரி கொசு தேனி கட்டக்கூடிய தேனை பார்த்தோம். இப்படி 8 வகையான தேன்களை அவங்க விற்பனை பண்ணுறாங்க. அவங்களுடைய சுத்தமான ஒரிஜினல் தேனை நீங்களும் சுவைக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் லிங்க்கை வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் நேரடியாக போய் அவங்கக்கிட்ட வாங்கலாம். அதே மாதிரி BQBUS10 அப்படிங்கிற கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டுங்கிறது கிடைக்கும், கூடவே ஃப்ரீ ஷிப்பிங்கும் நமக்காக தராங்க. தேனுங்கிறது ஒரு உணவாக மட்டும் இல்லாமல் அது ஒரு அதி மருந்தாகவே பயன்படுது. அதனால தான் தேனை வந்து அமிர்தத்துக்கு நிகராக வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. தேனை மருந்தாக சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அலோபதி மருத்துவத்தில் கூட தேனுடைய அந்த மெடிசினல் வேல்யூவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தேன் சம்பந்தமான இந்த மருத்துவ நன்மைகள்லாம் தாண்டி தேனை சுற்றி இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம்.
தேனை வந்து தலையில் தடவுனா வெள்ளையாயிரும் அப்படின்வாங்க. தேன் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை தண்ணியில் ஊற்றுனா அப்படியே அந்த ஹெக்ஸகன் ஷேப் நமக்கு கிடைக்கும்வாங்க. அதெல்லாம் மித்து. தேனுங்கிறது தண்ணியில் டைல்யூட் ஆகும். அதே மாதிரி தேனை வந்து நாய் நக்காதுன்னு சொல்லுவாங்க. நாய்கள் தேனை நல்லாவே சாப்பிடும். ஆனால் பொதுவாக நாய்களுக்கு தேனை வந்து கொடுக்கறது இல்லை, ஏன்னா அதுக்கு அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட மூடநம்பிக்கைகள் தேனை சுற்றி இருக்குது. அதெல்லாம் மூடநம்பிக்கைகள் தானே தவிர எதுவுமே உண்மை கிடையாது. தேனுக்கு ஒரு குணம் இருக்குது. தேனை பாட்டிலில் அடைச்சிட்டு அதை சரியான முறையில் எடுத்து பயன்படுத்தி அது சரியான இடத்துல வச்சு பாதுகாத்துட்டு வந்தோம்னா அது கிடவே கிடையாது. எவ்வளோ நாள் ஆனாலும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது நிலச்சிக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனால் 3000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்பாட்டில் இருந்த ஒரு தேனை அகழ்வாராய்ச்சியில் எடுத்தாங்க. அதை எடுத்தப்போ அது அப்போவும் கெடாத தன்மையோட தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபினிட்டி டைமில் கெடாத ஒரு உணவுப் பொருள்னா தேன் தான். அது உணவுப் பொருள்னு சொல்கிறத விட மருந்துன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அது மருந்தாக பயன்பாட்டில் இருக்கும்போது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அது உணவுப் பொருளாக மாறி மக்கள் தொகை அதிகமாகி தேனை சார்ந்த வணிகம் அதிகமாக ஆரம்பித்தப்போ தேனில் கலப்படம்ங்கிறது அதிகமாகி இன்றைக்கி தேன் சரியான தேனாக இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அப்படி சுத்தமான ஒரிஜினல் தேன் இன்றைக்கி கிடைக்காமல் போயிருந்தாலுமே பல 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தேனுக்கும் மனிதனுக்குமான தொடர்புங்கிறது என்றைக்குமே அறுபடாது. மனிதன் இருக்கும் வரை தேனுங்கிறது அவனுக்கு தேவையுள்ள ஒரு பொருளாக தான் அவன் தேடிக்கிட்டே இருப்பான். இந்த தேன் எடுக்க போகும்போது இந்த தேன் கூட்டில் எவ்வளவு தேனி இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், முடியலை. அவனா கணக்கில் புளியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கணக்கில் புளியாக இருந்த ஒரு தமிழரை பற்றி அடுத்த வீடியோ பார்த்துடலாம். ஓகே. அப்படியே சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம், வாயில போடலாமா? போடுங்க. இருங்க, எனக்கு கொஞ்சம் குத்துட்டு பாங்க, லைட்டா புளிஞ்சிட்டு. ஜான் உங்களுக்கு வேணாம். வேற மக்களே, ஜானுடைய சிரமங்களை பாருங்கள். லைட்டா ஸ்லிப்பானா கூட விழுந்துருவேன், விழுந்துடாதீங்க ஜான், தள்ளி விடாம இருந்தா போதும். Thank you.